தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் உள்ள பிரசித்தி பெற்ற சங்கர நாராயணசாமி கோவிலில் ஆடை தபச திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. சங்கரன் கோவிலில் கோமதி அம்மன் ஒற்றை காலில் தவம் இருந்ததற்கு இறங்கி சங்கரலிங்க சுவாமி தனது உடலின் வலது புறத்தை சிவனாகவும் இடது புறத்தை விஷ்ணுவாகவும் காட்சி தந்த ஐதீகத்தை ஆண்டுதோறும் பக்தர்கள் ஆடி தபசு திருவிழாவாக கொண்டாடி வருகின்றனர். இந்த ஆண்டுக்கான ஆடி தபசு விழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் சிகர நிகழ்ச்சி ஆடி தபசு திருவிழாவை முன்னிட்டு சங்கர நாராயண சுவாமி ரிஷப வாகனத்தில் கோமதி அம்மனுக்கு காட்சி தரும் நிகழ்வு விமரிசையாக நடத்தப்பட்டது. இதில் தென்காசி, திருநெல்வேலி, விருதுநகர், மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதேபோல நெல்லை மாவட்டம் அம்பா சமுத்திரத்தை அடுத்த சின்ன சங்கரன் கோவில் சங்கரலிங்க சுவாமி ஆலயத்தில் ஆடி தபச திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. சங்கர நாராயணர் காட்சி மற்றும் சங்கரலிங்க சுவாமி அம்மனுக்கு இடவ வாகன காட்சி ஆகியவை தாமிரபரணி ஆற்றங்கரையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். ஆடி தபசு விழா ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளும் மண்டகப்பட்டிதாரர்களும் இணைந்து செய்திருந்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.